ஹலோ, வந்து சிசாகி ஸ்லாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து கைகாட்டி வளசில் வந்து ஒரு மூலிகை மீன் அப்படின்னு ஒரு கடை வந்து இங்கே இருக்குது. பக்கத்தில் தான் இங்கே பிரவீன் ஸ்டுடியோ பக்கத்தில் தான் இருக்குது. அடிக்கடி அடிக்கடி போய் பார்ப்பேன். அவர் வந்து யூடியூப்பில் ரெக்கமெண்டில் வந்துச்சு. யார் வீடியோ இன்ஸ்பயர் பண்ணிங்க வந்துன்னு பார்த்தீங்கன்னா, சோத்து முட்டை ப்ரோ அவரோட வீடியோ பார்த்தா இன்ஸ்பயர் பண்ணி இங்கே வந்தேன். சரி, வந்துட்டு ஒரு நாள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் நான். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. அப்புறம் அந்த மேலே அந்த மூலிகை மீன் மூலிகைன்ட்டு என்னமோ அந்த சட்னியெலாம் ஊற்றுனாங்க. அது என்ன சட்னி எல்லாமே வந்து ஓனர்கிட்ட கேட்கலாம். அப்புறம் இங்கே கஸ்டமர் ரிவ்யூவும் கேட்கலாம். வாங்க, இப்போ ஓனர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இவர் தான் வந்து ஓனர். ஓனர் தான் அப்படியே என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் கடையை பற்றி. ஹைண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் சரவணன். ஓகே, இந்த கடையை எத்தனை வருஷமாக நான் ரன் பண்ணுறீங்கன்னா? ஒரு 7 வருஷமாக பண்ணுறேன். 7 வருஷம். 7 வருஷம். உங்கள் கடையில் என்னென்ன ஸ்பெஷலு? ஆனால் கடையில் வந்து ஜிலேபி, ரோகு, பாறை, நெய் மீன், இந்த ரூபா அதெல்லாம். இந்த அன்னைக்கு வந்து கொடுத்தீங்களா முட்டை? ஆ, முட்டை முட்டையும் நல்லா மீன் முட்டை, அது பொரியல் மாதிரி. ஆ, ஈரோட்டில் எங்கேயுமே வந்து மோஸ்ட்டாக மீன் முட்டை தரமாட்டாங்க. இவங்களும் தராங்க, அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் தராங்க. அப்புறம் வேறு உங்கள்கிட்ட என்னென்ன ஸ்பெஷல்? வேறு அதான் சொன்னேன், வஞ்சரமும் இருக்கும். புரியுது. வஞ்சரம் இருக்கும். வஞ்சரம் வந்து 50 ருபீஸ் தான், 50 ரூபா தான். உங்களுக்கு எதுலேருந்து என்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்குது உங்கள்கிட்ட? இன்னும் குறைஞ்சபட்சம் 30 ரூபாலேருந்து ஆரம்பிக்குதுண்ணா. 30 ரூபாலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ முழு மீன்லாம் சொன்னீங்க? ஆமாம், அது 100, 150. ஓகே, அந்த ரேட்டு தான் வருது. பெருசாகவே இருக்கும். பெருசாக ஒரு ஆள் சாப்பிடலாம். ஒரு ஆள் சாப்பிட முடியும், அவ்வளோதான் சாப்பிட முடியும். என்னென்ன ஸ்பெஷல் மேலே வந்து இந்த மூலிகை என்னமோ ஊற்றுறீங்களா? ஆனால் இது சகப்பா இருக்குல்ல சட்னி? ஆமாம் ஆமாம். அது வந்து வரமிளகா ஊற வச்சு இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு திப்ளிலாம் போட்டு பண்ணுவோம்னா. ஓகே, சூப்பர். இன்னொன்று வந்து பச்சையாக இருக்குது, அது தூதுவளத்தலை, கோவத்தலை, இந்த புதினா இதெல்லாம் போட்டு அது ஒரு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஜீர்ணசக்தி நல்லா ஆகணும், எந்த பிரச்சனையும் வராதுனா, சளி பிரச்சனை வராதுனா. ஆனால் இந்த மாதிரி ஈரோட்டுக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை? இல்லை, பண்ணதில்லை. யாரும் பண்ணது இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு இந்த மாதிரி பண்ணலாம்? இது வந்து எங்கள் அம்மாவோட அம்மா இருக்கிறாங்கண்ணா, அவங்க வயசானவங்க. அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்கண்ணா, இந்த மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும், சளியெலாம் கம்மியாகிடும். அப்புறம் அது பார்த்தோன்னா அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சுன்னா, இந்த மாதிரி நம்மளே அந்த மாதிரி போடலாமே அப்படின்னு சொல்லி அவர் மக்களுக்கு இந்த மாதிரி நான் போட்டு இது கொடுக்குறேன். எத்தனை வருஷமாக இருக்குன்னு? ஒரு 7 வருஷமாக இருக்குண்ணா. 7 வருஷம். உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்கிறாங்க? என்னென்னா 7-8 வருஷமாக கஸ்டமர் இருக்கிறாங்க. கஸ்டமர் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் வராங்க? ஆனால் திருப்பூர், கோயம்புத்தூர், பெங்களூரில் வராங்கண்ணா. சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணிடுவாங்கண்ணா வரும்போதே, முன்னாடியே இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த ஐட்டம் இருக்குதுன்னா அந்த ஐட்டம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தோன்னா அது மாதிரி கடையோட கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது உங்களோட? ஆனால் இது வந்து கைகாட்டி வளசுக்கும் வெட்டுக்காட்டு வளசுக்கும் சென்டரில். ஓகே ஓகே ஓகே. லேண்ட்மார்க் அப்படின்றது? ஆ, அது லேண்ட்மார்க்லாம் யூடியூப்லேயே வரணும். ஆ, வரணும். அது கூகுளில் போனாவே எஸ்எஸ்ஜேஜே கல்மீன். கல்மீன் கடந்து போனால் கூகுளே வந்துடணும். அதுவும் ஒரு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க எண்ணெயில் பொறிக்கல, அவங்க வந்து சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. அது என்னென்ன எண்ணெய்? அது கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ரெண்டு யூஸ் பண்ணுவோம். நாம கேட்குறதா இருக்கும். ஆமாம், இந்த கடலெண்ணையும் பண்ணிக்கலாம்னா, நல்லெண்ணையும் பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் கேட்க மாட்டாங்கண்ணா, கொஞ்சம் பேர் கேட்பாங்க, கொஞ்சம் பேர் கேட்க மாட்டாங்க. கேட்குறவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துருவேன். பண்ணி கொடுத்துருவோம். என்னென்ன எண்ணெய்? 3 எண்ணெய் இருக்குது. 3 எண்ணெயில் உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க, இப்போ வந்து என்னென்ன இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நான். நம்ம ஓனர்ட்டையும் கேட்டாச்சு, இப்போ கஸ்டமர்ட்டையும் கேட்டுதான் ஆகணும். அவன் ரிவ்யூ எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஐயா, உங்கள் பேருங்கண்ணா? செல்வகுமாருங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக நான் இங்கே வரீங்க கடைக்கு? நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சவர் ஒரு 6 வருஷமாக அவரோட கஸ்டமர்னாரு. 6 வருஷமா? ஆமாம். ஓகே ஓகே. அப்போ கணக்கு படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கடை ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே தான்? ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே இங்கே தான் சாப்பிடுவோம். நீங்கள் சஜஸ்ட் பண்ணி அவங்களாம் வர வைக்கிறீங்க? வர வைக்கிறேன். அது இல்லாமல் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஈரோடில் எல்லா கடையிலையுமே சாப்பிட்ருக்கேன் நிறையா. ஓகேண்ணா. மீன் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இங்கே உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த தூதுவாழை சட்னி இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த க்ரீன் கலர் சட்னி, அது ஸ்பெஷல். சளியை வந்து என்றைக்குமே அது வந்து சரி பண்ணும். அது நான் லைவாக வந்து நான் பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம். அப்புறம் வந்து அண்ணனோட ஸ்பெஷல் எல்லாமே கல்லில் பொறிச்சு கொடுப்போம். இந்த மாதிரி ஈரோட்டில் வேற எங்கேயும் வெளியே ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது மாதிரி எங்கேயுமே இல்லை. அதெல்லாம் மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்செல்லாம் கறிக்கும், நெஞ்சு கறிக்கும். அண்ணனை சாப்பிட்டோம் அப்படின்னா 5 மீன் சாப்பிடலாம், 6 மீன் சாப்பிடலாம், எவ்வளோ எத்தனை வேணா உள்ள போயிட்டே இருக்குங்கிறீங்க. ஓடி போய் பாருங்க, நான் 4 மீன் சாப்பிட்டேன். 4 மீன்? ஆமாம். சூப்பர் சூப்பர்ண்ணா. இப்போ ரேட்டில் எப்படின்னா, அந்த இந்த தகுந்த மாதிரி தான் இருக்குங்களா? எல்லாமே வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். எவ்வளோ வந்து ஒரு ஃபீஸ் வந்து 30 ரூபா, பட் ஆனால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது ஹை குவாலிட்டி, எல்லாமே பக்காவாக இருக்கும், எல்லாம் சேஃபாக இருக்கும், நல்லது எல்லாமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு பிடிச்சதுலேயே இப்போ 4 மீன், ரோகு, நெய், ஜிலேபி, அப்புறம் வாவல் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதுல என்னங்கண்ணா? எல்லாத்துலேயுமே சாப்பிடுவோம், எல்லாமே சாப்பிடுவோம். ஓகே ஓகே. நீங்கள் அந்த முட்டை நேற்று வஞ்சரம் சாப்பிட்டேன். ஆமாம், நல்லா இருந்துச்சு. ஆமாம், கடல் மீன் வந்து வருவான், வாரத்தில் ஒரு நாள் வரும், சாப்பிட்ருவேன். சூப்பர் சூப்பர். அப்புறம் வந்து மத்தி வரும், சாப்பிட்ருவேன், அது நான் சாப்பிடுவேன். இந்த 4 மீனுங்கிறது ரெகுலராக இருக்கும். ரெகுலராக மீன் முட்டை சாப்பிட்ருக்கீங்களா? மீன் முட்டை, ஐயோ அமேசிங், சூப்பர். கண்டிப்பாக அதே முருகலாக வந்து எடுத்துகிட்டு 25 ரூபா தான் பிளேட்டு, சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டேன் நான். வேறு லெவல். கண்டிப்பாக. ஆமாம். ஓகே, தேங்க்யூண்ணா.
ஸோ இப்போ ஃபஸ்ட் நமக்கு வந்து பாறை மீன் வந்திருக்கு. பாறை மீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தின்னாக இருக்கிற மாதிரிங்களேன். இதில் பாறை மீனில் வந்து குழந்தைங்க கூட சாப்பிடலாம், ஏன்னா வந்து முள் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிரித்து கூட காட்டுற மாதிரிங்களேன் எப்படி இருக்குண்ணே. ஓ மீனில் அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் வந்து தோல் இருக்கும் பார்த்தீங்களா. ஓ இந்த தோல் தான் அல்டிமேட்டு. இதான் இருக்கு, இதான் இந்த மூலிகை சட்னி அப்படின்னாங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, தூதுவளை சட்னி அப்படின்னாங்க. இது வந்து நார்மல் கார சட்னி. இது ஆஹா கார சட்னி சூப்பராக இருக்குது மீனுக்கு. முள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குலாம் சொல்ல முடியாது, கம்மியாக தான் இருக்குது. இப்போ தூதுவளை சட்னியோட ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லைட்டாக தான் காரமாக இருக்குது. அதில் வந்து என்னென்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டு ஃபீவர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த சட்னி வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெய் மீன் ட்ரை பண்ண போகிறோம். நெய் மீன் வந்து நம்ம பாறை மீனோட கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்குது. இவங்க பாருங்க, வாவ் சூடாக இருக்குது, செம்ம சூடாக இருக்கு. ஆஹா இந்த எண்ணெய் வாசம் நல்லாவே இந்த மீனில் அப்படியே அடிக்குது, நல்லாயிருக்கு. அது ஒரு நல்ல டேஸ்ட்டு. இதில் வந்து நம்ம பொறிச்சு மீனை பொறிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து நல்லா சொக்காயி நல்லா, அது வந்து மோஸ்ட்லி எண்ணெய் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இது நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுனால, ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து தவா ஃபிஷ் ஃப்ரைன்னு ஒரு வீடியோவை போட்டிருப்போம். எக்கீழ் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங் சேனல் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் போய் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். எனக்கு அதுக்கு எதுக்கும் கொஞ்சம் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒருவேளை பாறை மணியில் நான் பாறை மீனில் வந்து நிறையா வெரைட்டி இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம ஜிலேபி மீன் ட்ரை பண்ண போகிறோம். இவங்கள்ட்ட வந்து இப்போ ரோகு மட்டும்தான் இல்லை, ரோகு வந்து சீக்கிரமாக தீந்துருச்சாமா, நம்ம இத்தனை நாள் இருக்குமாமா, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக தீந்துருச்சு. இப்போ பாருங்கண்ணே எவ்வளோ எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கண்ணே. அப்பா புட்டு மாதிரி உடையுதுங்க, ஓ ஆவி அப்படியே பறக்குது. ஆஹா ஆஹா ஆனால் சூடாக சூடு ரொம்ப சூடாக இருக்குது. என்னை கேட்டால் 100க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான். ஆஹா ஒவ்வொரு பக்கமும் பிக்க பிக்க அப்படியே சூடாக வருது. இது முழு மீனுங்க, முழு மீன் வந்து 100 ருபீஸ்ன்னு எனக்கு கேட்டால் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இந்த டேஸ்ட்டுக்கு இந்த டேஸ்ட் ஈரோட்டில் வந்து எங்கேயுமே தரமாட்டாங்க. எனக்கு ஒரு பழமொழி நான் சொல்லிக்குவேன், என்றைக்குமே வந்து பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ற சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் இருக்காது. நம்ம காஸ்ட் அந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்தாக இருக்காது. இந்த மாதிரி சின்ன கடையில் வந்து நம்ம எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் கம்மியாக தான் இருக்கும். இது ரேட்டு பார்த்திங்கன்னா 100, இது மட்டும் தான் எனக்கு கேட்டால் காஸ்ட்லின்னு சொல்லுவேன். மீதிலாம் வந்து 30, மோஸ்ட்டாக 30 வெரைட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து நிறைய இருக்குது. ஒன்றே ஒன்று மட்டும் தான் 15 சொன்னாங்க, அது என்ன வாவலோ நெய்யோ. பாருங்க நல்லா உதிரி கிடக்குது மீன். ஆஹா கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணுங்கள். கடையோட லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்து சாப்பிட்னாலும் வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போய் வீட்டோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மீன் வாங்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இந்த மீனை ட்ரை பண்ணோம். மீனுக்கோட இந்த சட்னிக்கு தான் மவுசிங்க. ஈரோட்டில் வந்து எங்கேயுமே
இந்த இந்த மாதிரி சட்னி எல்லாம் போட்டு யாருமே செய்யறது இல்ல. அவங்களே சொல்றாங்க இந்த ஃபேமிலி இருந்து வந்தது இந்த டிஷ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ரிஷியேட்டபிள் விஷயம் தான் அதெல்லாம். அவ்வளோதான், கீழே அந்த கடையோட லொக்கேஷன் கொடுத்துட்றேன், அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுத்துருவேன், அவங்க ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருவேன். வரமாக இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை 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 பை.